ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனல் யூடி டிப்ஸ் தமிழில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா உங்களோட வீடியோக்கு கீழே இந்த மாதிரி கமெண்ட் வந்ததுன்னா நீங்கள் வந்து கட்டாயமாக ரிப்போர்ட் பண்ணணும் எதனால் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் ரெண்டுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நான் வந்து மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிஷ் அப்படிங்கிறது இருக்குது இதுக்கு பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ இருக்கும் லைக் இட் டு பி ஸ்பேம் இருக்கும் இதில் இந்த ஸ்பேம்ல இருக்கக்கூடிய கமெண்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை வந்து நான் வீடியோவாக போடணும் உங்களுக்கு எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுனால இதுவரையும் நான் வந்து அதை டெலீட் பண்ணாமல் அப்படியே வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட் வந்ததுன்னா கட்டாயமாக நம்ம வந்து இதை வந்து ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் நான் வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு அது புரியும் என்ன மாதிரி அப்படிங்கிறது எதனால அப்படி சொல்கிறேன்னா இப்போ பொதுவாக நம்ம ஒரு வீடியோ நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா ஒரு சில பேர் பண்ணுவாங்க அதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அந்த வீடியோவில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் இருக்கு அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த டைமிங்கை வந்து கீழே வந்து போட்டுட்டு அது பக்கத்துலேயே அதை பத்தி எழுதுவாங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த டைமிங்கில் இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கில் வந்து கிளிக் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டாக கீழே வந்து கிளிக் பண்ணிடுவாங்க ஸோ இதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து பார்க்கும்போது அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அந்த வீடியோ வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க இந்த டைமிங்கில் இந்த வீடியோவில் ஏதோ இருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதையே அந்த கமெண்ட்ல வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா பல பிரச்சனைகளுக்கு இது வந்து வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து க்ளிக் பண்ணி நான் பார்க்கல இது கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல ஒருவேளை இது வந்து வேற ஏதாவது ஒரு இல்லீகல் வெப்சைட்டுக்கு வந்து போகலாம் அல்லது நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் வந்து கிளிக் பண்ணுறதுனால நம்மளுடைய மொபைல் ஃபோன் வந்து ஹேக் ஆகுறது கூட நிறைய சான்சஸ் வந்து இருக்கு ஸோ வந்து கட்டாயம் ஹேக் தான் ஆகும் அல்லது கட்டாயமா இல்லீகல் வெப்சைட்டு தான் போகும் அப்படிங்கிறது நான் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து கிளிக் பண்ணி பார்க்கல ஆனா இது ஒரு தப்பான விஷயம்னு மட்டும் எனக்கு வந்து நல்லா வந்து புரியுது ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்ததுன்னா கட்டாயமா நம்ம வந்து அதை ரிப்போர்ட் பண்ண தான் செய்யணும் இப்போ நிறைய பேர் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து ஸ்பேம்ல வந்து போயிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி யூடியூபே இதை வந்து ஸ்பேமில் தான் போட்டிருந்தேன் நார்மல் கமெண்டில் கிடையாது இருந்தாலுமே அது வந்து நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஃப்ளாக் சிம்பிள் கொடுத்துருக்காங்களே இதை வந்து க்ளிக் பண்ணிப்போம் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டு ஸ்பேம் அப்படிங்கிறது வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணோன்னா உடனே வந்து ரிப்போர்ட் ஆயிடுச்சு இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரோமில் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன நடக்கும்னா அந்த ரிப்போர்ட்டில் வந்து நிறைய ரீசன் வந்து கேட்கும் என்ன என்ன காரணம் அப்படிங்கிறது கேட்கும் அதில் வந்து நம்ம என்ன காரணமோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்கலாம் இதில் அந்த மாதிரி கேட்கல டைரக்டாகவே அந்த கமெண்ட் வந்து ரிப்போர்ட் ஆகிடுச்சு ஸோ கட்டாயமாக உங்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட் வருது ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதனால் ரிப்போர்ட் பண்ணாமல் நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை நமக்கு வரலாம் அல்லது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் யூடியூப் டிப்ஸ் தமிழ் சேனல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்